வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அடிப்படை ஜோதிட பகுதி 37. கடந்த 3 பதிவுகளில் குரு நீச்சம் பற்றி பார்த்தோம். குருவை பற்றி இன்னும் ஒரு பதிவு கூட செய்யலாம் என்ற எண்ணம் வந்தது. இருக்கட்டும், இன்னும் பேச வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கு. அதனால் சுக்கிரன் நீச்சம் பற்றி இந்த பதிவில் துவங்கலாம். இந்த பதிவிலும் நீச்சம் என்பதை தாண்டி புதிய செய்திகள் நிறையவே இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்கள் பயிற்சி நோட்டில் எழுதிக்கோங்க, சரியா? இயற்கை சுபர் என்று சொல்லப்படும் குருவுக்கு இணையானவர் அசுர குரு என்று போற்றப்படுகிற சுக்கிரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஜோதிடத்தை பற்றி ஆனா அவனா தெரியாதவங்க கூட உனக்கண்ணப்பா அல்லது அவனுக்கண்ணப்பா சுக்கிரதசை என்பார்கள். ஏன்? ஒருவர் சுகபோகமாக வாழ்ந்தால், கவலை இல்லாமல் இருந்தால், ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் நிறைந்து இருந்தால், நினைத்ததை நினைத்த நேரத்தில் பெற்றுவிடக்கூடிய ஆற்றல் இருந்தால், சம்பாத்தியம் வருமானம் அதிகமாக இருந்தால் உனக்கண்ணப்பா சுக்கிரதசை என்கிற சொல்லை இயல்பாக பயன்படுத்துவார்கள். அதாவது சுக்கிரதசை நடந்தாலே பெரும் தனவந்தராக மாறிவிடலாம் என்கிற பொதுவான அபிப்பிராயம் இருக்கு. அது தவறும் அல்ல. சுக்கிரன் எந்த நிலையிலிருந்து தன் திசையை நடத்தினாலும் தனயோகத்தை தருவார். அந்த தனயோகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் சுக்கிரன் சரியான இடத்தில் இருக்கணும். இல்லைன்னா அவரின் தசா காலமான 20 வருடத்தில் கொடுத்து அவர் போகும் பொழுது இல்லாமலும் செய்து விடுவார். அப்படின்னா ஒருவரின் வசதி வாய்ப்புக்கு சுக்கிரன் மட்டும்தான் காரணமா? கேள்வி வரும். சுக்கிரன் மட்டும் காரணம் அல்ல, சுக்கிரனும் ஒரு காரணம். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, அசையா சொத்துக்கள், வீடு, வாகனம் இப்படி வருகிற அனைத்தையுமே சுக்கிரன் மட்டுமே தந்து விடுவதில்லை. சந்திரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், 4ஆம் அதிபதி இருக்கார், அந்த வரிசையில் சுக்கிரனும் இருக்கிறார். நவகிரகங்கள் தனித்து செயல்படுவார்கள் என்பதை விட ஒருவரோடு ஒருவர் இணைந்துதான் செயல்படுவார்கள் என்பது சரி. ஒருவர் வலுத்து இன்னொருவர் பலவீனமானால் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். நல்ல வசதியான வீடமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வீடமைகிறது எங்கே? நிலத்தில், அதாவது மனை, அப்படித்தானே? அந்த மனையை கொடுக்கிற கிரகம் எது? செவ்வாய். இன்னொன்னு 4ஆம் பாவம். இந்த இருவரில் ஒருவர் பலம் இழந்து சுக்கிரன் மட்டுமே பலமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். வீடமையும் எல்லா ஆடம்பர வசதிகளையும் அந்த வீட்டில் பெற்றிருப்பார். சுக்கிரன் தரக்கூடிய டிவி இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், கட்டில் மெத்தை இருக்கும், சோபா செட் இருக்கும், இன்னும் ஆடம்பரம் நிரம்பிய வாழ்க்கையாக இருக்கும். அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் அது பிளாட் வீடாக இருக்கும். அதாவது 5வது மாடி 10வது மாடியில் வீடு வாங்கி இருப்பார். கீழே மனைக்கும் அவருக்கும் எந்த உரிமையும் இருக்காது. அந்த உரிமையை மறுத்தது செவ்வாயாகவோ 4ஆம் அதிபதியாகவோ இருப்பார். இன்னொன்னு சந்திரன். 4ஆம் பாவத்திற்கு மொத்த காரக கிரகம் சந்திரன். ஜாதகத்தில் வரக்கூடிய பெரும்பாலான யோகங்களுக்கு சந்திரன் பிரதான காரணமாக இருப்பார். இப்போ சுகபோக வாழ்க்கைக்கு, சொத்து சுக சேர்க்கைக்கு செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் சொல்றேன். 4ஆம் அதிபதியாக சூரியன் வரலாம், புதன், குரு, சனி வரலாம். அப்படி வந்தால் அவர்கள் எந்த அளவில் உதவி செய்வார்கள் என்ற கேள்வி வரும். வருதா? 4ஆம் அதிபதியின் வேலை என்ன? ஒருவருக்கு சேரும் சொத்துக்களை உறுதி செய்வதுதான். அதாவது தடையற்ற யோகத்தை தருவது. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் நிலம், வீடு, சொத்துக்களை தருகிற கிரகங்களின் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பதுதான் 4ஆம் இடத்தின் முக்கிய பணி. உதாரணமாக சனி 4ஆம் பாவத்தில் இருக்கார்னு வச்சுக்குவோம். 4ஆம் அதிபதியாக வந்தால் அவரும் சொத்துக்கள் தருவார், மறுக்க முடியாது. ஆனால் சனி கிறிஸ்டல் கிளியர் கிரகமா? இல்லை. ஒருவரை மங்க செய்பவர் சனி. சனி சுக்கிரன் மாதிரி, சந்திரன் மாதிரி பளிச்சின்னு யோகம் தரணும்னா அதுக்குன்னு சில பிரத்யோக நிலைகள் இருக்கு. அதை தனித்தலைப்பில் பேசலாம். இப்போ சனி 4ஆம் அதிபதியாக வந்து யோகம் தந்தால் நிலம் இருக்கும், அல்லது பாரம்பரிய நிலமோ அல்லது புதிதாக வாங்குவதாக வைத்துக் கொண்டாலும் சரியான பாதை வசதி இருக்காது. ரோட்டோரம் இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கும். இல்லைன்னா வேறு யார் நிலத்திலாவது போய்தான் அந்த இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். இன்னொன்று, பட்டா நிலம் இல்லாமல் கோயில் நிலம், புறம்போக்கு, ஆற்றுவாறு இடங்களில் வசிப்பிடம், அது போன்ற மனை இடங்கள் வாங்க ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கும் சனி பிரதான காரணமாக இருப்பார். இன்னொன்று, சனி 4 இருந்தாலோ 4ஆம் இடத்தை பார்த்தாலோ அல்லது வேறு யாராவது 4ஆம் அதிபதியாக வந்து அந்த 4ஆம் அதிபதியோடு சேர்ந்தாலோ வீடமைவுன்னு வச்சுக்கோங்க. பார்த்ததும் வசீகரிக்கிற மாதிரியான வீடாக இருக்குமான்னா இருக்காது. வீடு கட்டியிருப்பாங்க, பெருசா ஃப்ரண்ட் லுக் இருக்காது. அதையும் மீறி வீடு இருந்தால் கூட வெயில் அடிக்குது, கோடையில் ரொம்ப அனலாக இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முன்பக்கம் கீற்றுக்கொட்டக அமைத்து அந்த வீட்டின் அழகை ரம்மியத்தை குறைத்து விடுவார்கள். சரி, வழக்கம்போல் செய்திக்குள் செய்தியாக வேறு வேறு விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க. நாம் இந்த தலைப்பில் சுக்கிரன் நீசம் பற்றி பேசணும் இல்லையா. சரி, சுக்கிரன் சுகபோக கிரகம்னு சொல்கிறோம். சுக்கிரன் நீசம் பெற்றால் அது தடைபடுமா என்பது முதல் கேள்வி. அதற்கு முன் சுக்கிரன் எங்கெங்கே ஆட்சி பெறுவார், எங்கே நீசம் பெறுவார்னு நினைவிருக்கா? 37வது பதிவில் வந்து இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பிற்கு வந்த மாதிரியான நிலைதான் இந்த 37வது பதிவு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் கொஞ்சம் கிறுகிறுத்து போகலாம். இப்பத்தான் 3ஆம் வகுப்பா, அப்போ எப்போ டிகிரி மாஸ்டர் டிகிரி வாங்குறதுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுங்க, எட்ட வேண்டிய இலக்கை எட்டலாம். இந்த பயிற்சியை முடிக்கும் பொழுது தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர்களில் ஒருவராக இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, சுக்கிரனின் ஆட்சி வீடுகள் 2. அதில் பெண் வீடாக ரிஷபமும் ஆண் வீடாக துலாமும் வருது. ஏன் பெண் வீடு ஆண் வீடுன்னு சொல்றேன் என்பதற்கு பின்னால் பெரிய நுணுக்கங்கள் இருக்கு. அது 10ஆம் வகுப்பு பாடம், 3ஆம் வகுப்பில் யோசிக்க வேண்டாம். சரி, சுக்கிரன் நீசம் பெறும் வீடு கன்னி. குரு அந்தஸ்து கிரகம், சுக்கிரன் ஆசை கிரகம். அது என்ன ஆசையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஆசைகளை உருவாக்கி அதை அடைய வைப்பது, அனுபவிக்க வைப்பது சுக்கிரன். அந்த சுக்கிரன் நீசமாகிறார். என்ன நடக்கும்? அப்போதும் ஆசைகள் குறையாது. சுக்கிரன் வலுப்பெற்ற ஜாதகர்களை விட சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்கள் பெரிய பெரிய ஆசைகளை வைத்திருப்பார்கள். பேசுறது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏற்பாடு செய்துகிட்டு இருக்க, அநேகமாக அடுத்த மாதம், நெக்ஸ்ட் இயர் அதை முடிச்சிடலாம்னு இப்படியான வார்த்தைகளை அதிகம் பேசுவார்கள். சரிங்க, பெரிய ஆசைகள் வைத்திருப்பார்கள். அதை பலனாக சொல்லும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் நீசம், அதனால் இந்த பலன் என்று சொல்ல வேண்டியதில்லை. கன்னியில் புதனோடு இல்லாத தனித்து சுக்கிரனை பார்த்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய பலன், நீங்கள் ஒரு பிக் திங்கர், லட்சியவாதி, நம்மால் முடியுங்கிறது நம்பிக்கை, நம்மால் மட்டும்தான் முடியுங்கிறது தன்னம்பிக்கை. அத்தகைய தன்னம்பிக்கையாளர் நீங்கள். கோடிகள் என்பது லட்சியம், லட்சங்கள் என்பது நிச்சயம். ஆசைப்படுறதுல என்ன கஞ்சதனம், பெருசான இது உங்கள் சித்தாந்தம், அதை எப்பாடுபட்ட அது அடைவீங்க என்று சொல்லணும். அவ்வளவுதானா? இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. இன்னொன்று, இப்போத்தான் பிளாட் வீடு. கொஞ்சம் முன்னால் போவோம். தாத்தா காலத்திலெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று இல்லையே, அப்போ எப்படியான பலன்கள் கிடைத்திருக்கும் கேள்வி வருதா? அதை அடுத்த தலைப்பு விளக்கமாக சொல்றார். இப்போ குரு தட்சனை அனுப்பியவர்கள் விவரம் பார்ப்போம். திரு ஆர் லட்சுமி நாராயணன், நியூ ஜெர்சி, USA, ரூபாய் 1001. சௌபாக்கியவதி பாலமணி, ரூபாய் 500. திரு நடராஜன், ரூபாய் 500. திரு பாலாஜி, சேலம், ரூபாய் 500. ஸ்ரீ ராமசாமி, சேர்வக்காரகன்பாளையம், ஈரோடு, ரூபாய் 101. திரு பாஸ்கர் பிரபு, ரூபாய் 101. திரு பெரியசாமி, ரூபாய் 101. குருதட்சனை அனுப்பிவிட்டு புகைப்படம் அனுப்பாத நண்பர்கள். கி கலைமணி, குறிச்சி, கும்பகோணம், ரூபாய் 1001. திரு கே சுரேஷ், கோயம்புத்தூர், ரூபாய் 201. திரு ரமேஷ், ரூபாய் 201. திரு நாகு சின்னப்பன், ரூபாய் 201. திரு கோட்டீஸ்வரன், ரூபாய் 202. திரு ரவி சங்கர் ரூபாய் 1001. திரு முகுந்த பாபு சென்னை ரூபாய் 101. திரு செல்வகுமார் ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் ரூபாய் 101. திரு பி எஸ் முருகன் பீமா நகர் திருச்சி ரூபாய் 101. சௌபாக்கியவதி கௌசல்யா பழனி காயம்பட்டு செங்கம் திருநெல்வேலி மாவட்டம் ரூபாய் 101. திரு மேகநாதன் ரூபாய் 101. திரு விடிப்பிரியன் எடப்பாடி ரூபாய் 101. சௌபாக்கியவதி ஷீலா ரூபாய் 101. சரி, 25/12/2020 வெள்ளிக்கிழமை மதியம் 4:30 வரை எனக்கு மின்னஞ்சல் வழியாக எனக்கு வந்த குரு தட்சனை விவரங்களை இதுவரை சொல்லிவிட்டேன். இனிமேல் யாருக்காவது பெயர்கள் விடுபட்டிருந்தால் அனுப்பிய ரசீதோடு மீண்டும் எனக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். எனக்கு வந்தவரை சொல்லி முடித்துவிட்டேன். இனிமேல் குரு தட்சனை அனுப்பினால்தான் பெயர்கள் வரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.